உங்கள் லட்சியமும் கனவுகளும் எங்களால் நிறைவேறட்டும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அமைப்புகளின் கோரிக்கைகளை கவனமாக பரிசீலித்து தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சூட்டிய ஜூலை 18 நாளினையே தமிழ்நாடு நாள் என இனி வருங்காலங்களில் கொண்டாடப்படும் என அறிவித்தார்கள். அவ்வகையில் தமிழ்நாடு நாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. முதலாவதாக, தனித்துவ தமிழ்நாடு நாளான இப்பொன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாநில பாடலாக அறிவித்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலினை பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கிறோம். கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 கனியமூர் பகுதியில் போராட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி உயிரிழந்ததையடுத்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து கண்ணீர் புகைக்குண்டு வீசப்பட்டு போராட்டக்காரர்கள் அனைவரும் பள்ளி வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து அந்த பள்ளியை ஆய்வு செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கனியாமூர் பகுதியில் போராட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட சூழல் வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கள்ளக்குறிச்சியில் மாணவியின் மரணம் குறித்து நடைபெற்று வரும் காவல்துறை விசாரணையின் முடிவில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசின் நடவடிக்கைகளின் மேல் நம்பிக்கை வைத்து பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.